ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, நெத்திலி மீன் மாங்காய் போட்டு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், மாங்காய், அதுக்கப்புறம் தட்டி வச்ச இஞ்சி பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புளி தண்ணி. மீன் வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி மட்டும் நான் அரைச்சிட்டு சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் ஹீட் பண்ணிடலாம். நான் வந்து மண் கடாய் தான் யூஸ் பண்ணுறேன். டேஸ்ட்டு செமையாக இருக்கும். நீங்களும் வந்து மண் கடாயில் செஞ்சு பாருங்கள். மண் சட்டியில் மண் கடாய் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். குழம்பு வந்து ஒரு டேஸ்ட் வந்து எடுத்து ரொம்பவே கொடுக்கும். நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், ஜீரகம் சேர்த்துருக்கேன். அது வெடிச்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வந்து ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கிடச்சா ஆட் பண்ணிங்க, இல்லை பெரிய வெங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துங்க. குயிக்காக வந்து வெங்காயம் வந்து வதங்கிடும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே கொஞ்சம் நம்ம டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் நான் அதெல்லாம் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டினதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தட்டி ஆட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோடய வாசனை வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்புறம் நான் வந்து ஒரு மூணு தக்காளி நல்லா அரைச்சி சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு அரை கிலோ மீன் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கோங்க. மூணு தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு மூணு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கட்டி பூண்டை வந்து நான் தட்டி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு விருதும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை எல்லாம் சேர்ந்து போனதுக்கப்புறம் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள், உப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி புளியில் வந்து உப்பு சேர்த்து கரைச்சி வச்சதுனால நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு. அப்புறம் வந்து தனி மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் கலருக்காக ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வீட்லேயே அரைச்சேன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 4-5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன ஸ்பூனில் தான். நீங்கள் காரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகாத்தூள பச்சை வாசனைலாம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிப்போம். இந்த டைம் வந்து நீங்கள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நான் வந்து ஒரு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு கொதிக்கி விட்டுரு போகிறேன். அப்புறமா தான் வந்து புளி தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படி இல்லைன்னா புளியிலே வந்து மிளகாத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்துட்டு கூட இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த புளியோட பச்சை வாசனை வந்து மிளகாத்தூள் பச்சை வாசனை ரொம்ப நேரம் கொதிக்கி விடுறதுக்கு கூட இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் வந்து குயிக்காக ஆகிட்ட மாதிரி இருந்தது. அதனால் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ பாருங்கள் மிளகாத்தூள் பச்சை வாசனைலாம் போய் நல்லா ஒரு கிரேவி மாதிரி திக்காக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 150 புளி கிட்ட எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வச்சுட்டு மறுநாள் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை காலையில் வச்சுட்டு நைட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த ராகி களிலாம் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அதுக்கெலாம் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளி தண்ணி நல்லா கொச்சதுக்கப்புறமா நம்ம மாங்காய் ஆட் பண்ணால் தான் வந்து மாங்காய் கரையாமல் இருக்கும். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டீங்கன்னா மாங்காய் வந்து கரைஞ்சிரும். நான் அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணேன். இப்போது மாங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா வெந்துட்டுருக்கு. குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப திக்காகக்கூடாது இந்த குழம்புக்கு. ஏன்னா மீன் வந்து பொடி பொடியாக இருக்கிறதுனால எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி கெட்டியாக ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கும்போது நான் வந்து மீன் ஆட் பண்ணிட்டேன். நமக்கு 6 இந்த மண்சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடும். மீன் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. ஒரு சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, மீன் எல்லாமே உடஞ்சிரும். அதேமாதிரி போட்ட உடனே ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. நான்
நான் 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு நல்லா வந்து வந்திருக்கு. கடைசியாக நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. சாப்பிடும்போது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கும். இப்போ ஒரு சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.